3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு फ्रेंड्स. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் போட்டுலாம். நான் ஒரு 6-7 பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அத போட்டுலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அத போட்டுலாம். லைட்டா வதக்கி விட்டு 20 சின்ன வெங்காயம் தோலி உரிச்சு ரெண்டா கீறி வச்சிருக்கேன், அத போட்டுலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் கொஞ்சமா salt சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் அதெல்லாம் வதங்கிருக்கு. இது கூடவே நான் 3 தக்காளி கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் அதை நல்லா வதங்க விடணும். வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்துருச்சு. மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நான் 1 கப் ரைஸ், அதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருந்தேன், அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால உப்பு பார்த்துட்டு எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாதம் நல்ல அருமையா வந்திருக்குது. நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்டுல அருமையான பருப்பு சாதம், அது கூட பொட்டேட்டோ வறுவல் ஃப்ரைஎம்ஸ் வறுத்து வச்சிருக்கேன். இதுதான் எங்களோட லஞ்ச் மெனு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. See you in the next video. Take care.